ஆமா, வணக்கம் சார். வணக்கம். ஆமா, பொதுவாவே வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்டோரி பேட்டர்ன் எழுதும் போது இந்த கதை யாருக்கு வந்து பண்ணா கரெக்டா இருக்கணும், ஒரு மேஜிக் இருக்கும். இந்த ஸ்டோரி யாருக்கு நீங்க மைண்ட்ல வச்சு நீங்க எழுதினீங்க, அந்த அவுட் புட் வந்துச்சா? நான் என்னுடைய படங்கள் தாதா எடிசவன் ஃபர்ஸ்ட் படம் சாரகாசன் வச்சு பண்ணியிருந்தேன். ரெண்டாவது நிகில் முருகன் வித்யாபதி பவுடர். என்னுடைய படங்கள்ல வந்து அந்த படத்துக்கு எந்த நாயகர்கள் நடிக்கணுமோ அவங்கள வச்சு தான் நான் ஃபாலோ பண்ணி பண்ணியிருக்கேன். அப்படிதான் இந்த படத்துக்கு மோகன் சார் தான் நடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த படத்தை பண்ணது. ஸ்பெஷலி அது கரெக்டாக நேம் வைக்க என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஹரா ஹரா அப்படின்னா ஒரு ஹரா சிவனோட பேர். ஹரா தீமையை வில்பவன், பகைமையை ஒழிப்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால ஹரா. ஆன்மீகத்து மேல ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய அந்த லாங்குவேஜ்ல தான் இந்த நேம் வச்சுக்கலாம். அப்படிலாம் இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் படத்தோட பேர் தாதா எடிசவன், அடுத்த படம் பார்த்தீங்கன்னா பவுடர். அதனால அப்படிலாம் இல்லை, அந்த கதைக்கு அந்த பேர் தேவைப்படுது, அது சூட்டபிள். காங்கிரஸ் சூட்டபிள். என்ன மாதிரியான ஸ்டோரி பேட்டர்னா இருக்கு லைஃப்? இப்ப நம்ம மனிதரோட வாழ்க்கையில காதல், இன்பம், அதுக்கப்புறம் வந்து அன்பு, சென்டிமெண்ட், இதெல்லாம் கலந்ததுதான் ஒரு லைஃப். அதை சேர்ந்ததுதான் இந்த படம். அதுல எஸ்பெஷலி அப்பா பொண்ணு, அப்புறம் நிகழ்வு காலத்துல நம்ம கடந்து போகும்போது நம்ம சந்திக்கிற சில பிரச்சனைகளை சின்னதா சோசியல் மெசேஜா தாண்டி வந்துடும். இந்த கதைக்கு மோகன் சாரா கரெக்டா இருக்கணும், எந்த பாயிண்ட் ஒர்க்கு லாக் பண்ணீங்க? இல்லை, என்னுடைய கதை தேர்வு, நான் வந்து என்னுடைய கதை நாயகர்கள் இவங்களை செலக்ட் பண்ணி ட்ராவல் பண்ணுறது அப்படி தான் பண்ணுறேன் என்னுடைய படங்களுக்கு. நான் இதை வந்து உடனடியாக நடக்கலை, விஷயம் ஒரு 2.5 வருஷம் ஆச்சு இந்த படத்தில் வந்து மோகன் சார் நடிக்க வர்றதுக்கு. அது அது பேசி அதுக்குள்ள கோவிட் வந்தது, திருப்பி பேசிட்டு அந்த சப்ஜெக்ட் அவர் சொல்லி அவர் உள்ளே வர்றதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு. இந்த ஃபீல்டில் வந்து ஏரியா ஒர்க் பண்ணி யார்கிட்டே அசன் டைரக்டராக ஃபார்மட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் தேடி வச்சு கதை சொல்கிறதே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3 படங்கள் வந்து 2019 ஆரம்பித்து இப்போ வரைக்கும் 1/1 கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ இது எப்படி சாத்தியம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இல்லை, ஒரு சரியான திட்டமிடுதல் இருக்கணும். இங்கே சினிமா நம்ம 1/1 ஒரு ஸ்டெப்பு. இப்போ சினிமா வந்து இங்கே 2 விஷயமா இருக்கு. ஒரு நல்ல சினிமா கொடுக்கறது ஒன்று இருக்கு, கமர்சியல் வெற்றின்னு ஒன்று இருக்கு. இங்கே சினிமாவை வந்து 2 விதமாக பார்க்குறாங்க. படங்கள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் எப்பவும் சொல்கிறது தான், கனவு கற்பனை, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், இங்கே போய் நிஜத்தை தேடக்கூடாது. சினிமா வந்து நம்மளை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். அந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் சினிமா வந்து அதுதான். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு சினிமாக்குள்ளே நம்ம வந்து நம்மளோட பயணத்தில் வந்து நமக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் நம்ம இப்படி தான் கொண்டு போகணும்னு ஒரு வழி இருக்கு. இப்போ நான் ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னை விட பெட்டர்மெண்ட்டாக இன்னொரு படம் வரும்போது அதை தான் மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் எனக்கு கிடைக்கும். என்னை விட கொஞ்சம் சுவாரஸ்யம் கம்மியாக வேறு இடத்துல எடுத்தால் அதை அப்புறம் பார்ப்பாங்க. இப்படி தான் ஜனங்கள் பார்க்குறாங்களே தந்தி, எதையும் ஜனங்கள் ஒதுக்கிறது கிடையாது, எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ ஸ்மால் ஸ்கேலான ஒரு மூவிக்கு வந்து தியேட்டர்ஸ்ல ஆரம்பிச்சு ப்ரமோஷன்ஸ்ல ஆரம்பிச்சு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து இருக்கு. நான் எவ்வளோ நான் மார்க்கெட்டிங் இதுவே லாங்குவேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்றேனோ அந்த அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் வருவாங்களான்னு கேட்டால் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரியதாக இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி தான், ஒவ்வொருத்தர் ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்கூல் இருக்கும், ஒவ்வொரு எல்லா ஸ்கூலும் ஒரே எஜுகேஷன் தான். பட் நம்ம ஆனா நம்மளுடைய வேரியேஷன் ஏத்த மாதிரி சேர்த்துப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், வேற ஒரு சின்ன தனியார் ஸ்கூல் இருக்கும், அது மாதிரி வேற வெரைட்டியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ரோட்ல போனீங்கன்னா 100 கடை இருக்கும், 100 பங்க்கடையிலும் ஒரே விஷயம் தான் இருப்பாங்க. அந்த மாதிரிதான் சினிமா. இது மக்கள் தன் ரசனைக்கேற்ப அவங்களுக்கு பிடிச்சவங்களை போய் பாக்குறாங்க. இதுல எதையும் கட்டாயப்படப்படுத்த முடியாது. இதுக்குள்ள வரும்போதே எல்லாரும் வந்து இது ஒரு கேமா நினச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இது கேம் கிடையாது, இது வந்து ஒரு கிரியேட்டிவ், இதை ப்ரெசன்ட் பண்றோம். அதை ஒருத்தர் என்ன கேட்கும்போது கேட்டாங்க, என்னங்க நீங்க பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் பண்ணல இப்படி பண்றீங்க எல்லாம் கேட்கும்போது,
நான் பண்ற எல்லாருமே பெரிய ஹீரோக்கள் தான். இங்க ஒரு ஸ்கிரீனுக்குள்ள வர எந்த ஆர்டிஸ்டும் சின்ன ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நம்ம பார்க்க முடியும். அந்த கதை தான் அவங்களை கொண்டு போகும். அதனால வந்து இங்க ஆடியன்ஸ் வராங்க வரல, ஒருத்தங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு படத்துக்கு வந்து 10 டிக்கெட் வந்தா அந்த படத்துக்கு இதுதான் வேல்யூ, அது 100 டிக்கெட் வந்தா அதுக்கான வேல்யூ ஏறி இருக்கு, 200 டிக்கெட் வந்தா அதுக்கான வேல்யூ ஏறி, டிக்கெட்டே வரலன்னா நம்ம அந்த படத்தை அடுத்த படம் எடுக்கும்போது பெஸ்ட்டாக எடுக்கும். ஸோ ஒரு பெரிய ரிவியூவரே வந்து தேட்டர் டிக்கெட்டு தான். அந்த மாதிரி தான் சினிமாவை நம்ம கொண்டு போகணும். அதனால் இந்த பட்ஜெட்டோ எதுவுமே இந்த இடத்துல ஆகுமே பண்ணாது. ஒரு நல்ல கதை இருந்தால் மக்கள் மவுத் ட்ராக், அதுதான் அந்த படத்தை கொடுக்கும். ரிவ்யூவர்ஸும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறனால நான் சொல்கிறேன், ரிவ்யூவர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் காஸ்ட் வேல்யூபிளை மட்டும்தான் கரெக்டாக மார்ஜின் பண்ணி இது பண்ணுறாங்க, ஃபுல் புட் பண்ணுறாங்க. லைட்டாக ஸ்டார் காஸ்ட் இல்லாத சமயத்தில் அது வந்து இந்த படத்துக்கு எதுக்கு நான் ரிவ்யூ பண்ணணும்னு ஒரு கேள்விக்குறியோடு இருக்கு. அதுதான்மா, அது தப்பு இல்லை, அது அவங்களுடைய விருப்பம். அதாவது ரிவ்யூ பண்ணுறது வந்து எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில, அது ஐடியா இல்லை. நான் முதல்ல சொன்ன கேள்விக்கான பதில் தான், ஒரு படத்தில் எடுக்கிற வர டிக்கெட்டு தான் ஒரு படத்துக்கு ரிவ்யூ. அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோவில் 50 டிக்கெட்டு வந்து அடுத்த ஷோவில் 100 டிக்கெட் ஆனால் அந்த படம் ஹிட்டு, 200 டிக்கெட் ஆனால் சூப்பர் ஹிட்டு, டிக்கெட்டு கம்மியாயிடுச்சுன்னா அந்த படம் அந்த சரியாக போல நடத்தும். மற்றபடி யார் பேசியும் அந்த படத்தை எல்லாம் யார் படத்தையும் ஓட முடியாது. ரெண்டாவதுனால அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு, இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிற இடத்துல வேற ஒரு செலிப்ரிட்டி இருந்து மக்களால் ரசிக்கப்பட்டவங்க நிறைய பேருக்கு தெரியுங்க உட்காரும்போது, அது யூடியூப்பில் அந்த வீடியோ பார்க்கும்போது கூட இப்போ நான் என்னுடைய முகத்தில் இருக்கிற தம்ப்லைனுக்கும் வேற ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட தம்ப்லைன் இருந்தால் அதை தான் போய் பார்ப்பாங்க. அதனால பொருளாதாரங்கள் பிஸ்னஸ்க்காக அவங்க அவங்கள நாடி போகிறதோ அவங்க படத்தை ரிவ்யூ பண்ணுறதோ அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதனால் ஸ்டார் காஸ்ட் வேல்யூபிள் நம்ம பார்க்கலாமே, அது என்ன காரணத்துக்காக ஸ்டார் காஸ்ட் வேண்டாம், எனக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும், எனக்கு வந்து என்ன சார்ந்து அந்த மூவியாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இருக்கு? ஸ்டார் காஸ்ட் வேல்யூ என்றைக்குமே இருந்தது இல்லைம்மா. ரஜினி ஃபர்ஸ்ட் படத்தில் ஸ்டார் காஸ்டே கிடையாது, கமல் சார் ஃபர்ஸ்ட் படத்தில் ஸ்டார் காஸ்ட் இல்லை, அது அந்த காலம், அது எப்பொழுதுமே அந்த மாதிரி தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய சொல்லலாம். ஸ்டார் காஸ்ட் இப்போ நான் வந்து மூணாவது படம் பண்ணுறேன், என்னோடய ஃபர்ஸ்ட் படம் வந்து நல்லா போனதால் மிகப்பெரிய வெற்றி படுத்துதா அப்படின்னா, நான் எடுத்த பொருளாதாரத்தை விட ப்ரொடியூசர் சேஃப் ஆனதால் தான் எனக்கு அடுத்த படம் கிடச்சிது. என்னுடைய அடுத்த படம் பவுடருக்கு அப்புறம் எனக்கு ஒரு நல்ல பொருளாதாரம் கிடச்சது தான் எனக்கு மூணாவது படம் கிடச்சிது. ஸோ இங்கே வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம், நான் 100 கோடி கலெக்ஷன் 200 கோடி கலெக்ஷன்ன்றது வந்து எப்படின்னு தெரியல, அது எனக்கு ஐடியா இல்லை. இப்போ கார்ப்பரேட் மூவிஸ்னு ஒரு சில செக்மெண்ட் இருக்கு, எப்படின்னா வந்து ஓடிடி பிஸ்னஸ்ல ஆரம்பிச்சு சோனில ஒரு சில ஆடியோ ரைட்ஸ்ல ஆரம்பிச்சு எஃப்எம்எஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே ஒரு ஒரு கார்ப்பரேட் லெவல்ல இருக்கு. முன்னாடி அப்படி இல்லை, ஆமா அவன் கூறு போடவே மாட்டாங்க, வந்து மூவி பண்ணுவாங்க அந்த காசு ஃபுல்லா வந்து அவகிட்ட போய் சேரும். ஆனா இப்ப அப்படி இல்லை, ஸோ பாதிப்படியா பிரிச்சு பிரிச்சு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு சில சித்தப்பாளரா நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கிடைக்கிற சம்பளத்தை பிஎஃப்னு குடிப்பான், அந்த பிஎஃப் வந்து நம்ம திருப்பி ஒரு ஃபண்டா வந்து கலெக்ட் வரும். அது மாதிரி நிறைய ஒரு ஒரு ஜாப்ல இருக்கும்போது நிறைய பிஎஃப் மாதிரி நிறைய ப்ராஃபிட் பண்டே அப்படின்னு குடிப்பான். இது ஏன் குடிக்கிறேன்னு கேட்க மாட்டாங்க, ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு போகும்போது நமக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பேமெண்ட் மாதிரி அது ஒரு பேமெண்ட் வரும். அந்த மாதிரி தான் இது, நம்ம உழைப்புக்கான விஷயங்களை காலத்துக்கு ஏற்பற மாதிரி மாறுறதுதான். இப்போ நீங்கள் ஒரு காலத்தில் பேலன்ஸ் இல்லைன்னா பேச முடியாது, இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு பேக்கேஜ் போட்டால் மாதம் போல பேசலாம், அது மாற்றம், அதை நம்ம கொண்டு போய் தான் ஆகணும். இல்லை இல்லை, மாற்றம் வந்து ஒரு சில சார் வந்து பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. இந்த தியேட்டர் ஸ்க்ரீனிங்லுமே வந்து இந்த மூவிக்கு வந்து நாங்கள் இந்த ஸ்க்ரீனிங் தான் தருவோம், இந்த படத்துக்கு நாங்கள் இப்படி தான் தருவோம். அவங்க மூவி பார்க்காமலே வந்து அதை பற்றின ஜட்ஜ்மெண்ட் வந்து தப்பா போடுற, அதை பற்றி கேட்குறேன். அது தப்பு இல்லைம்மா, அது என்னன்னா அது அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பொண்ணை வந்து 10 பேர் மாப்பிள்ள பார்ப்பாங்க, அவங்கள யார் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி அவங்க கரெக்டா சரியான்னு பார்த்து கொடுக்குற மாதிரி தான். அதுமாதிரி இது பார்சியாலிட்டின்னு சொல்ல முடியாது. ஒரு தேட்டரை திறந்து வச்சா அவன் 100 டிகிரிக்கு மேலே வந்தால் தான் அந்த தேட்டரை நடத்த முடியும். அவங்க சைட்லேருந்து நம்ம போய் பார்க்கணும். நீங்கள் அவங்க சைட்லேருந்து போய் பார்க்க பார்த்தீங்கன்னா அது நடக்கும். இப்போ எனக்கே வந்து ஒரு படம் பண்ணும்போது அது ஏற்பட்டிருக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம கேட்டு தான் பெறணும்.
ஒரு சில விஷயங்களை கேட்காம பெற முடியாது. ஒரு சில விஷயம் கேட்கணும், ஆனால் நம்ம வந்து அவங்க வந்து இப்போ ஒரு 100 டிக்கெட் வராத ஒரு படத்தில் ஒரு 10 டிக்கெட் இருக்குன்னா அந்த படத்தை அவங்க போட முடியாது. அதனால் அதை இப்போ நம்ம பார்சியாலிட்டின்னு பார்க்க முடியாது. இந்த படத்தோட மிக முக்கியமான சீக்வன்ஸ்ல ஆடியன்ஸ் கிளாப் பண்ணுவாங்களா, எந்த சீக்வன்ஸ்ல கிளாப் பண்ணுவாங்க அப்படி நம்ம எதுவுமே எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு சீன்ஸ் பத்தி இல்ல. இந்த படத்துல வந்து நீங்க வந்து நிஜத்தையோ இல்ல வந்து வேற எதுவுமே தேடக்கூடாது. இது வந்து கமர்ஷியல், இது வந்து நம்ம நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்டாபிஷ் பண்றோம். எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும், அது வேணா நீங்க சொல்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஷாக்கா இருக்கும். இது போக வந்து நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு 3 படம் பண்ணிட்டேங்க, சரி ஸ்டார் காஸ்ட் போலாமே அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்புகள் இருக்கா? அப்படிலாம் நம்ம அந்த மாதிரி வந்து இப்ப நம்ம வந்து படங்கள் பண்ணல. நாம பண்ற ஒவ்வொரு படங்களும் அந்த காலகட்டத்துக்கு அந்த கதைக்கு ஏத்த மாதிரி நடிகர்கள் தான் நம்ம டிராவல் பண்றோம். இப்போ ஒரு சில பெரிய நடிகர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான வெற்றி பெற்ற நடிகர் டைரக்டர்களை கூப்பிட்டு அவங்க கூட டிராவல் பண்ணி தான் படம் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நான் என்ன மாதிரி இன்னும் 1 லட்சம் 2 லட்சம் இயக்குநர்கள் காத்துட்ருக்கான், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே இங்கே இருக்கிற குறிப்பிட்ட நடிகர்கள் மேலே பெரிய பார்வை இருக்கும், அவங்களுக்காக பல லட்சம் கதைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு கிடைச்ச இந்த ஸ்பேஸ் வந்து இன்னும் கிடைக்காம இருக்கு நிறைய பேர். நான் மறுபடியும் டிராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 வளர்ந்த நடிகர்கள் 5 நடிகர்கள் தான் இருப்பாங்க. அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணோன்னா நம்ம காத்திருக்கணும், நமக்கு அந்த காத்திருப்புக்கான இது கிடைக்கல, காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வேணும்னு நிற்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நம்ம அவங்க கூட டிராவல் பண்ண போகிறோம், தேவைப்பட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் பண்ணலாம். இந்த படம் அடுத்தோட ஸ்டார் காஸ்ட்டை பற்றி சொல்ல பண்ணுங்க, யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி எந்த கேரக்டர்? நம்ம படத்தில் மெயின் வந்து சார் தானே, மோகன் சார், அனுமோல், யோகி பாபு, முட்டராஜேந்திரன், சிங்கம்புலி, சுரேஷ் மேனன், ஆதவன், தீபா, கௌசிக், காலங்களை வசந்தம் கௌசிக், பவுடரில் நடிச்ச அனித்ரா நாயர், சுவாதி, சந்தோஷ் பிரபாகர், இப்படி மிகப்பெரிய ஸ்டார் கார் சாம் சாரு, இப்படி நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தில் கேமரா வந்து ரகத்னு பண்ணியிருக்காரு, அப்புறம் மனோ, அப்புறம் மோகன், 4 பேர் பண்ணியிருக்காங்க, நானும் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எடிட்டர் குணா, படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ரசாந்த் அரவிந்த். இந்த சாங் இப்போ கேட்டிருப்பீங்க மகளே, ஒரு 2 சாங் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே நல்ல ரீச் இருக்கு பப்ளிக் கிட்ட. ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய 2 படத்தை விட இந்த படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட இந்த படம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. மோகன் சார் வச்சு படம் பண்ணியிருக்கீங்க, மோகன் சார் 14 இயர்ஸ் கழிச்சு நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு அட்டென்ஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னுடைய படங்கள் வந்தபோது ஒரு சம் பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், அடுத்த கட்டம் வரும்போது பவுடர் வரும்போது சினிமா சார்ந்தவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போது கொஞ்சம் வெகுஜன மக்களுக்கு தெரியும். அதுக்கு மோகன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லுங்க. அதுதான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட, மோகன் சார்னு ஒரு ஸ்டார் காஸ்ட் இருந்தா மட்டும்டா ஒரு இயக்குனர் வந்து நான் ஓ இந்த படம் இவரை வச்சு பண்ணதா அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. நான் சொல்லும்போது நீங்க கேள்வி பதில் நீங்க கவனிக்கலாம். அப்போ நீங்க ஃபியூச்சர்ல ஸ்டார் காஸ்டோட பண்ணா என்னன்னு கேக்குறேன். அப்படி பண்ண மாட்டேன் சொல்லுங்க. அவங்க வந்து வெற்றி பெற்ற மிகப்பெரிய வெற்றி பெற்ற இயக்குநர்களை தேடிதான் போறாங்க. யாருக்கும் இங்க வந்து எப்படி ஒரு டிராவலிங் ஆஃப் ஒர்க்குக்கு வந்து தயாரா இருக்காங்களான்னு தெரியாது. நாம ஏதாச்சும் ஒன்று ப்ரூவ் பண்ணாதான் ஒருத்தர் வந்து நம்மளை கூப்பிடுவாங்க. இப்போ நான் பண்ணுறதே ப்ரூவ் பண்ண நான் நினச்சிருக்கும் போது அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் முன்னாடி சொன்னதான் தாதா 87 பண்ணும்போது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆச்சுன்னு சொன்னேன். பவுடர் பண்ணும்போது சினிமாக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு சொன்னேன். மோகன் சாரை கூடும்போது மோகன் சார் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இல்லை, 14 இயர்ஸ் கேப்பு, நான் அவர் கூட தான் டிராவல் பண்ணேன். ஸோ எனக்கு நான் டிராவல் பண்ணுறது வந்து இதே கஷ்டம், 14 இயர்ஸ் கேப்பில் இருந்தால் 2.5 வருஷம் டிராவல் பண்ணி அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணலாமான்னு கேட்டு அவர் ஓகே பண்ணி வரும்போது இன்னொரு பெரிய ஹீரோ கிட்ட போயிட்டு நம்ம காத்திருந்து சொல்கிறது ஒன்று இருக்குல்ல, நான் தொடர்ந்து படம் பண்ணிட்டுருக்கும்போது அவங்க கூட டிராவல் பண்ணுறதுல நிறைய டிஃபிகல்ட் இருக்கும். என்ன என்ன மாதிரி டிஃபிகல்ட்? என்னன்னா நம்ம காத்திருக்கணும். அவங்க பெரிய பெரிய படங்கள் பண்ணும்போது அவங்க ரசிகர்களுக்காக தான் படம் எடுப்பாங்க.
நாம மக்களுக்காக எடுப்போம். நீங்க ரசிகர்களை சாட்டிஸ்ஃபை பண்ணது ஒண்ணு இருக்கு, அதுதான் உங்க பிசினஸ். நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கான பதில் அதுதான். ரசிகர்கள் அதிகம் பேர் கொண்டவங்களுக்கு தான் நீங்க ஒரு ஒரு டாஸ்க் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்கும். நீங்க மக்களுக்கு பணம் பண்ற நேர்த்தியான விஷயங்கள் இருக்கும், அது வேறு. அது வந்து பாத்தீங்கன்னா காமனா நீங்க இவங்க கூட டிராவல் ஆகாது. மக்களுக்கான படம்ன்றது வேற, அந்த பிளாட்ஃபார்ம்ல படம் பண்றது வேற. இங்க நீங்க பிளாட்ஃபார்ம்ல போனீங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு ஒரு தரப்பு, அவங்களுக்காக கதையில ஒரு சில சேஞ்சஸ் வேணும், அவங்களுக்கான கமர்ஷியல் ஃபைட்ஸ் வேணும், அவங்களுக்கு தேவையான இன்புட் உள்ள கொண்டு வரணும். ஹீரோ மாட்ட சுய போது கண்டிப்பா, ஏன்னா அவங்கள அவங்க அதை எதிர்பார்ப்பாங்க, அது அவங்களால தப்பு இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய வளர்ந்த ஹீரோ ஒருத்தர் இருக்காருன்னா அவர்கிட்ட ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதான் அவங்க பண்ண முடியும். இப்ப நீங்க மோகன் சார் கிட்ட என்ன சார், மோகன் சார் பண்றாரு எத்தனை பாட்டு, என்ன சார் யார் சார் மியூசிக் அப்படின்னு கேட்பாங்க. எந்த மியூசிக் டைரக்டர் பண்றாரு, அப்ப பண்ணாரு ராஜா சார் பண்றாரா, வேற யார் பண்ண அப்படி கேட்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி பார்த்து அதை எதிர்பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரிதான் பெரிய ஸ்டார் காஸ்ட் கொண்ட நடிகர்களை பாக்குற எல்லாருக்கும் இந்த எதிர்பார்ப்பு இருக்கும். நாம செய்யற கதையில அது போகும்போது அவங்களுடைய நேரத்தையும் வீணாக்கி நம்மளும் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டியது இருக்கும். அப்ப நம்ம இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது நமக்கு எந்த டிஃபிகல்ட்டும் இருக்காது, நாம நம்ம கதையை கரெக்டா எடுக்கலாம். இப்போ மோகன் சாரோட நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு இஷ்யூ இல்லை, நான் மோகன் சாரோட படம் ஒர்க் பண்றேன். அப்போ மோகன் சார் என் கதையை கேட்கிறாரு, அவர் ஒன்று சொல்றாரு, நாங்கள் டிராவல் பண்ணோம்னா எந்த குறுக்கீடு எந்த தலையீடும் இல்லை, கதை என்ன கேட்குதோ அதை பண்ணுவோம். நிச்சயமா அந்த மாதிரி இருக்காது. அப்பா பொண்ணு படித்தீர்த்தெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சோசியல் விஷயத்தோட கலந்துதான் இருப்போம். அது வந்து ஃபுல்லி என்டர்டெய்னராகவும் இருப்போம். ஒரு ஒரு அவர் பண்ணாத ஒரு படமாக இருக்கும், சஸ்பென்ஸ் கலந்த இந்த படம், ஒரு சஸ்பென்ஸ் ட்ராமா மாதிரி தான். இதில் எஸ்பெஷலி மியூசிக் பெரிய பக்க பலமாக இருக்கும். நம்ம குழந்தைக்கு நம்ம தான் பேர் வைக்கணும், அப்படிதான் இது. ஏன்னா இந்த கதையை வந்து நம்ம எழுதும் போதே இந்த கதைக்குள்ள எங்கெங்க என்னென்ன நகர்வு ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும், குறிப்பா இதுல வந்து நிறைய அப்பா பொண்ணு சீன்ஸ் எல்லாம் என் பொண்ணு, ஏன்னா நான் அதிகம் வீட்டுல இருக்கிறதுல அவங்க அம்மா கிட்ட பண்ற சேட்டைகள் பேசின விஷயங்களை தான் இதுல கொண்டு வந்தேன். ஸோ அது புதுசா இருந்தது எனக்கு. அதுல ஒரு வார்த்தை சொல்லுவா என் பொண்ணு, நல்ல வேலை நீ வந்து எனக்கு அம்மாவை பிறந்தாரு. அந்த டயலாக் வந்து இங்க வைக்கும்போது, ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல வேலை நீ வந்து எனக்கு பொண்ணா பிறந்தான்றத மாத்தி சொல்லுவேன், நல்ல வேலை நீ வந்து எனக்கு அம்மாவை பிறந்தான்னு. ஸோ அந்த மாதிரி சம்திங் டிஃப்ரெண்டா இருந்தது சில வார்த்தைகள்லாம். ஸோ அதெல்லாம் எனக்கு நான் கேட்ட விஷயங்களை புதுசா இருந்த விஷயங்களை பாட்டா எழுதணும் அப்படின்றதால. ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நீங்க சாங் எழுதினீங்கன்னு சொன்னீங்க, அது ஒரு அனுபவம் இல்ல? அது ஒரு பெரிய, நம்ம ஐசி வார்டில் இருக்கோம், ஒரு அடுத்த நிமிஷம் நம்ம வாழ்வோமா இல்லையான்ற ஒரு நிலைமை. நான் கிட்டத்தட்ட மரணத்தை தொட்டுட்டு தான் சொல்லணும், மூணு நாள் கான்சியஸ் இல்லை, அதுக்கப்புறம் ஐசி வார்டில் இருக்கேன். முகத்தில் ஒரு 9 பிளேட்டு எனக்கு வார்த்தைகளே வரல, ஏன்னா வாய் ஃபுல்லாக லாக்டு, இந்த பல்லெல்லாம் உடஞ்சதால ஃபுல் டேமேஜ். நான் அந்த டைமில் வெறும் பெட்லேயே தானே இருப்பேன். அந்த டைமில் நம்ம அடுத்தது ஏஞ்சிப்போமா நடப்போமா என்ன பண்ண போகிறோம் தெரியாது. அப்போ எனக்கு பெரிய உறுதுணையாக இருந்தது மியூசிக் டைரக்டர் ரசாந்த், அவர் யூகேல இருந்தார் அப்போ, அதை வாட்ஸ்அப் காலில் அப்படி தான் பாட்டு எழுதணும்னு. நான் அடுத்து படம் பண்ணுவேனானே எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குள்ளே இருந்த நம்பிக்கை பண்ணுவேன்னு நினச்சேன். அப்போ தான் அந்த மகளிர் சாங்கு மாடாமல்லாம் எழுதுனேன். அது ஒரு ஒரு ஓரளவுக்கு மேலே எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது, வார்த்தைகள் வராது. அது அப்போ ட்ரகாசிங் பண்ணியிருந்தேன் கழுத்தில், என் ஒய்ஃப் தான் அதெல்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ கிடச்சி அந்த பாட்டு, ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம ஃபோன் கூட பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா குளுக்கோஸ் ஏறிட்டே இருக்கும். ஸோ அது அதான் சொல்கிறோமே, அந்த மாதிரி நேரத்தில் இந்த சினிமா என்னை எழுப்பி இங்கே வந்து உட்காந்து இங்கே உட்காந்து பேச வச்சு, நீங்கள் சொன்னீங்களே இந்த சினிமா நம்ம என்ன தரும்னு, இந்த சினிமா தான் என்னை உயிரோடு கொண்டு வந்து ஹரா.
ஆடியன்ஸுக்கு நீங்க நீங்க ஒரு இயக்குனரா இல்லாம ஒரு மார்க்கெட்டிங் பர்சனா என் படம் ஏன் பாக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆடியன்ஸ் மூணு பாயிண்ட் இந்த வாரம் வர படத்தை கண்டிப்பா எல்லா படமும் வந்து பாருங்க. அந்த படங்கள் எல்லாமே மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம். இதுல எந்த படமும் உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணும். அதுல குறிப்பா ஹரா ஏன் பார்க்கணும் அப்படின்றதுல எந்த சுயநலமும் இல்லை. 14 வருஷம் கழிச்சு மோகன் சார் நடிக்கிறாரு. அவரு அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ட் அவர் நடிக்கிறதே தன் ரசிகர்களுக்காகவும் அந்த காலத்திலேருந்து அவருடைய மிகப்பெரிய ஃபேன்ஸான நிறைய பேர் கோடானு கோடி ரசிகர்கள் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக. அவங்கெல்லாம் அவர் எப்போ நடிப்பார்னு காத்திருந்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன் நான் நம்புகிறேன். இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிக்கணும்னு மாறி பண்ணியிருக்கோம். இந்த படம் வெள்ளிக்கிழமை June 7 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள். ஹரா வெல்லம். வணக்கம், என் பேர் கௌஷிக். நான் ஹரா திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி காலங்களில் வசந்தம்னு ஒரு படத்தில் டெபியூடெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இன்டர்வியூவில் இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு காரணமாக இருந்தால் வந்து நிக்கில் முருகன் சார். இஸ் அ பிஆர்ஓ அண்ட் இஸ் ஆல்சோ த பிஆர் ஆஃப் திஸ் ஃபிலிம் பிஆர்ஓ ஆஃப் திஸ் ஃபிலிம் அவர் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜெய்ஸ்ரீ சார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். பவுடர் படம் ஆடியோ லான்ச்சில் நான் ஜெய்ஸ்ரீ சாரை மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு ஜெய்ஸ்ரீ சார் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, உங்களை நான் நேரில் மீட் பண்ணணும், நீங்கள் ஃப்ரீயான்னு கேட்டார். வீட்டிலேருந்து கிளம்பி போன சாரை மீட் பண்ணேன். அதுக்கப்புறமே அன்றைக்கே அப்போ சார் இந்த மாதிரி மோகன் சார் கூடயே வர மாதிரி ஒரு ரோல்னு சொன்னார். எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக எனக்கு பட்டுச்சு. ஸோ ஐ தேங்க் டைரக்டர் ஜெய்ஸ்ரீ சார் அண்ட் நிக்கில் சார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் மோகன் சார் ஃபார் என்கரேஜிங். படத்தில் வந்து மோகன் சார் கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி அவருடைய அவருக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்கில் நான் ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆளாக வரும். ஸோ எப்படி நான் எதனால நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எப்படி நான் அவர் கூட கனெக்ட் ஆகிறேன்றது தான் வந்து பிளாட்டில் என்னோடய கேரக்டர் ஸ்கெட்ச் ஆச்சு. ஸோ அப்படி தான் அந்த படத்தில். மியூசிக் டைரக்டர் ரஷாந்த் அரவிந்த் இந்த படத்துக்கு ரொம்ப நல்லா மியூசிக் போட்டிருக்காரு. அண்ட் எனக்கு இந்த படத்தில் ஒரு பாடல் இருக்குது, வாடா மல்லி அப்படின்ற பாடலில் நான் ஆடியிருக்கேன், நடிச்சிருக்கேன். அந்த பாடல் வந்து இப்போது சோனி மியூசிக் சவுத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரஷாந்த் அரவிந்த் இஸ் ஆல்சோ அ யங் ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் வந்து விஜய்ஸ்ரீ சார் வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் மியூசிக் டிரெக்டராக இந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. டிரெக்டர் சாருக்கு வந்து ஒரு சின்ன விபத்து நடந்துச்சு. ஸோ அந்த அந்த டைம்லேருந்து அவர் ரெக்கவர் ஆகிற டைம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ பட் அந்த டைம்லேயும் கூட வந்து சாரும் மியூசிக் டிரெக்டர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெலாம் வந்து விசிட் பண்ணி அங்கேயெல்லாம் ரெண்டு பேரும் மியூசிக் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணியிருக்காங்க லேப்டாப்லேலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் ஐவ் ஆல்சோ சீன் ஹிம் ஒர்க், இஸ் ரியலி அ வெரி யங் டேலண்டட் கை. அண்ட் ஐ தேங்க் ஹிம் ஃபார் வண்டர்ஃபுல் மியூசிக். அனித்ரா நாயர் எனக்கு பேரா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க, அதே மாதிரி மோட்டிவேட்டிங்கா பேசுவாங்க. ஒரு கோ ஆர்டிஸ்ட வந்து கம்ஃபர்டபுளா அவங்க வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வெரி டேலண்டட். அண்ட் அவங்க கூட நடிச்ச அனுபவங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்வேஸ் ஹோல்ட் தெம் அஸ் டியர் மெமரிஸ். இது ஒரு ஆக்ஷன் திரைப்படம். அந்த ஆக்ஷனுக்கு ஏன் மோகன் சார் இந்த ஆக்ஷன் பண்ணுறாரு, யார் அவர் ஃபைட் பண்ணுறாருன்றது தான் முக்கியமான சப்ஜெக்ட் இந்த இந்த படத்தில். ஸோ இதில் ஒரு சோஷியல் மெசேஜும் டைரக்டர் கன்வே பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் பிடிக்கும். நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் மோகன் சார் கூட ட்ராவல் பண்ண நிறைய சீன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் எப்படி நடிக்கிறாரு, அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அவரோட பழகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சிது. அண்ட் I think all scenes that na avaroda vanda ella scene me enakku mukkiyama scene da adukapra na paadal enudaiya paadal la aadunadhu nadichathu andha song shoot romba fun a irundhuchu adhu enakku pidichu hara thirai padam June 7th thedi release aagudhu thirai irukku inga ellarkum kandippa pidichamana padama irukum Mohan sir odaya ore pudhu style of acting neenga indha paathalam நாங்களும் இதெல்லாம் நடிச்சிருக்கோம். எங்களை மாதிரியான யங் ஆக்டர்ஸ்க்கும் நியூ கமர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் அனித்ரா நாயர்.
இதுக்கு முன்னாடி நான் பவுடர் அப்படிங்கிற ஒரு மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ஹரா மூவியில மோகன் சார் கூடவே டிராவல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி விஜய் ஸ்ரீஜி சார், டைரக்டர் விஜய் ஸ்ரீஜி சார் கூட பவுடர்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹரா மூவிக்கு எப்படி வந்தேன்னா, மோகன் சார் தான் இந்த மூவிக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு. ஆக்சுவலி அந்த விஷயம் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த கேரக்டர் ஆல்ரெடி டிசைட் பண்ண அந்த அந்த பொண்ணால கண்டினியூ பண்ண முடியல. அப்போ அவங்க ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அந்த டைம்ல கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன். அப்போ மோகன் சார் தான் விஜய் ஸ்ரீஜி சார் கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அனித்ரா பண்ணுவாங்க, ஸோ நீங்க போய் கேளுங்க அப்படின்னு. ஸோ அப்படிதான் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சு. இந்த மூவில வந்து ஒரு நர்ஸோட கேரக்டர் தான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நர்ஸ்னா ஒரு ஃபேமிலி அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அ கேர்ளே கிடையாது. இதுல எல்லாமே இருக்கும். எனக்கு ஆக்சுவலி ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வரைக்கும் இந்த மூவில நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஆல் டுகெதரா ரொமான்ஸ் இருக்கு, இமோஷன்ஸ் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸ்கிரிப்ட் பேஸ்ன்னு சொன்னா ஒரு ஒரு காமெடின்னு சொல்ல முடியாது. ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல நடிக்கிறதுல மோகன் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் தவிர வேற யாருக்குமே இந்த படத்தோட டோட்டல் கதை ஸ்கிரிப்ட் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. எங்களுக்கு என்ன சொன்னாங்களோ நாங்க அதை நடிச்சிருக்கோம், அதுதான். இனி இப்ப படம் பார்த்தாதான் எங்களுக்கே தெரியும் நாங்க என்ன நடிச்சிருக்கோம். இல்ல, நான் ஆக்சுவலி எனக்கு இது புதுசா இல்ல. நான் ஆல்ரெடி சார் கூட ஒர்க் பண்ணதுனால எனக்கு அந்த ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு சார் கூட. ஆல்ரெடி பவுடரும் அந்த மாதிரிதான் பண்ணேன். அண்ட் எனக்கு என்னன்னா, இப்போ ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி நம்ம ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் நம்ம பண்ணும்போது ஓகே, நமக்கு அந்த கேரக்டர்ல இன்னும் நல்லா இறங்கலாம். சார் கிட்ட நான் கேட்டேன், ஏன் அந்த மாதிரி நீங்க ஆர்டிஸ்டுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க ஹால் ஸ்கிரிப்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒருத்தருக்கு வந்து அந்த கேரக்டரை பத்தி ரொம்ப அதிகமா சொல்லி அந்த ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னா அவங்க ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சாருக்கு என்னன்னா ஸ்பான்டேனியஸ் தான் வேணும். அவருக்கு வந்து அந்த 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 பர்சன் அவருக்கு என்ன மாதிரி அவர் எழுதி வச்சிருக்காங்களோ அதுதான் வேணும். அதை தவிர நம்ம என்ன நடிச்சாலும் அவருக்கு தேவையே இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அது மட்டும் போதும். இப்போ ஈவன் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆனா கூட, மைன்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் கூட அவர் சொல்றது மட்டும் போதும். அதுக்கு மேல நம்ம போட்டாலும் அவருக்கு வேணாம், அவ்வளவுதான். ஸோ அதை வச்சு பார்த்தா எனக்கு அது பிடிச்சிருந்தது. ஓகே, அப்போ அந்த கேரக்டரோட அவுட்கம் வருது டிவியில, ஐ மீன் தியேட்டர்ல இல்லைன்னா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ நான் அனித்ராவா அது பண்ணல, விஜய் ஸ்ரீஜி சார் எழுதி வச்சிருக்கிற கேரக்டரா தான் அந்த ஹரா மூவில நான் இருப்பேன். ஸோ அதான் என்னோட சீக்வன்ஸ் பார்த்தேன்னா, நான் சொன்னேன்ல ஆக்ஷன் வந்து நான் எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இதுல கமிட் பண்ணும் போதே ஆக்ஷன் இருக்கு அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அண்ட் திடீர்னு தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுவும் ஒரு ப்ரிப்பரேஷன் எல்லாம் இல்லை. நம்ம ஷூட்டுக்கு போய் அந்த ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஷூட் பண்றதுக்கு, ஆக்ஷன் ஷூட் பண்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கு, ரெடி ஆயிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் போய் அது, இப்போ சார் நிறைய இதுக்கு முன்னாடி ஒரு படத்துல சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு ஹீரோ வருவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதுதான் அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா நம்ம எப்பவுமே ப்ரிப்பேரா இருக்கணும். இப்போ ஒருத்தங்க நம்மளை வந்து அடிக்க வரும்போது நம்ம நம்ம தானாவே நம்ம வந்து அவங்கள வந்து என்ன ஸ்டாப் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்ம ஒரு எல்லா யாரையுமே நம்ம வந்து மாத்தி நிறுத்தக்கூடாது. அது இப்போ பொண்ணுங்க ஆனாலும் ஆம்பளைங்க ஆனாலும் யாரும் யாருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம வந்து எப்பவுமே வந்து ரெடியா இருக்கணும். அது அதுக்காக எல்லாரும் ஃபைட் பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் ஸ்டில் நமக்கு வந்து ஏதாவது ஒரு தேவைப்படும் போது நம்ம கண்டிப்பா அந்த ஒரு அந்த ஒரு இது நம்ம எடுத்துதான் ஆகணும், அந்த ஒரு ஸ்டெப். ஆக்சுவலி இந்த இந்த மூவில என்னோட ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டும் மோகன் சார் கூட தான், அதே மாதிரி லாஸ்ட் ஷார்ட்டும் மோகன் சார் கூட தான் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னா அவர் வந்து ஒரு பிரில்லியண்டான ஆக்டர். எனக்கு சொல்றதுக்குன்னா, நாங்க லைப்ரரியில ஒரு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், அவர் சாருக்கு ஆப்போசிட்ல தான் நான் நின்றுட்டு இருந்தேன். அண்ட் அந்த டைம்ல அவர் வந்து அழுகிற ஒரு சீன் தான். அவ்வளோ நேரம் நார்மலா பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தண்ணியெல்லாம் வந்து ஒரு மாதிரி, மீன்ஸ் ஜென்ஸ் வந்து ரொம்ப ஓவரா அழ மாட்டாங்க, அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் வந்து ரொம்ப சட்டிலா இருக்கும். ஆனாலும் ஒரு அப்பா எப்படி அந்த ஒரு இமோஷன் ஏத்துக்கிட்டு அவங்க அவர் வந்து ரொம்ப ரொம்ப அழகா அவர் வந்து அந்த இமோஷன் கேரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆப்போசிட்ல நின்று எனக்கே வந்து ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு, எனக்கும் கண்ணுல இருந்து தண்ணி எல்லாம் வந்துச்சு. அவ்வளோ அழகா அவர் வந்து அந்த இமோஷன் டேக்அவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. எனக்கு அதுதான் மோகன் சாரோட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீனும் அதுதான். அதே மாதிரி பொண்ணுக்காக அழுகிற ஒரு சீன் வந்து பாட்டில் கூட வச்சிருப்பாங்க, அந்த சீனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கௌஷிக் ராம் தான் எனக்கு வந்து ஆப்போசிட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த மூவில தான் நான் அவரை வந்து முதல் டைம்ல பாக்குறேன். அதுக்கு முன்னாடி பவுடரோட ஆடியோ ரிலீஸுக்கு சும்மா பார்த்துருக்கோம் அவ்வளோதான். அவர் எப்படின்னா,
அவர் ஒரு ரொம்ப ஒரு என்ன நிறைய பேர்கிட்ட ரொம்ப சைலண்டான ஒரு பர்சன் தான். ஆனா நாங்க எல்லாரும் அவரை வந்து மேக்சிமம் மிங்கிள் பண்ண ட்ரை பண்ணி அப்புறம் அவரை வந்து எங்க கூடவே வந்து அப்படியே ஜெல் ஆயிட்டாரு. அண்ட் ஈவன் பாட்டு எல்லாம் ஷூட் பண்ணும்போது எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. இப்போ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கூட அவரு ஓகே ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி கூட நீங்க ஓகேவா அப்படின்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து எடுத்துட்டு வர ஒரு கேரக்டர் கூடி. அண்ட் ரொம்ப நல்ல ஆக்டர் கூட. அவர் வந்து ஒரு சீன் வந்து ப்ரிப்பேர் ஆகுறாரு, அது வந்து நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு பிகினரா அவர் வந்து நிறைய எஃபர்ட் போடுறாங்க அவரோட ஆக்டிங்காகவும், அந்த ஒரு ஃபீல்டில் வந்து அவருக்கு வந்து நிறைய முன்னேறணும், அதுக்காக அவர் நிறைய எஃபர்ட் போடுறாரு. ஸோ அதுதான் கௌஷிக். இந்த மூவியில வந்து டோட்டலா ஒரு நாலு பாட்டு தான் இருக்கு. அண்ட் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது மகளே சாங் தான், மோகன் சாரோட சாங். அது அதுக்கப்புறம் எங்க வாடாமல்லி அப்படிங்கிற ஒரு பேர் சாங் எங்களுக்கு இருக்கு. அண்ட் மகளே சாங் பத்தி சொல்லணும்னா ரஷாந்த் சார் தான் இந்த பாடல் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் விஜய் ஸ்ரீஜி சார் தான் லிரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப 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 நல்ல சாங். அண்ட் ஒரு அந்த ஒரு இமோஷன் வந்து ரொம்ப நல்லா டேக் அவே பண்ணியிருக்காங்க அந்த சாங்ல. அப்பா பொண்ணு அந்த ஒரு ரிலேஷன் வந்து ரொம்ப நல்லா கேரி பண்ணியிருக்காங்க. அண்ட் சாரும் அதுக்கு ஏத்த மாதிரி லிரிக்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் நீங்க பாட்டு கேட்டாலே உங்களுக்கு புரியும், அவ்வளோ அருமையான ஒரு பாட்டு அது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பாட்டு. நம்ம எல்லாருக்குமே வந்து என்ன ஃபேமிலி மூவி, நம்ம வந்து சின்ன வயசு, நான் எனக்கு வந்து பர்சனலி சின்ன வயசுல இருந்தே நம்ம ஃபேமிலி மூவி அதுக்கு ஒரு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஆக்ஷன் மூவிக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், அதே மாதிரி ரொமான்டிக் மூவிஸுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும். ஆனாலும் ஃபேமிலி மூவிக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து அது ஒரு தனி ஃபேன் பேஸா இருக்கும். ஏன்னா எல்லாருமே பார்க்குற ஒரு படம் ஃபேமிலி மூவின்னு சொல்றது. அண்ட் அப்பா பொண்ணு அந்த ஒரு பாசம் வந்து இந்த மூவில நல்லா எடுத்துட்டு வந்திருக்கு. அண்ட் ஃபேமிலியே உள்ள கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி ஆக்ஷன் தேவையான ஆக்ஷன் இதுல இருக்கு, ரொமான்ஸ் தேவையானவங்களுக்கு ரொமான்ஸ் இருக்கு. எல்லாமே இந்த ஒரு ஒரு பவர்பேக்டான ஒரு மூவி இது. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஜானரும் இந்த மூவில இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது எல்லாமே இந்த மூவில இருக்கும். ஸோ ஹரானா ஃபேமிலி பிளஸ் ரொமான்டிக் பிளஸ் ஆக்ஷன் பிளஸ் எல்லாமே சேர்ந்தா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ்னா எனக்கு வந்து எங்களுக்கு ஒரு கெட்டப் சேஞ்ச் இருந்தது. அண்ட் நாங்க எல்லாம் வந்து ஒரு ஏஜ்டான தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஒரு கெட்டப் போட்ட ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது சார் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது, இந்த பாட்டிங்க எல்லாம் தலை இப்படி இப்படி ஆட்டுவாங்க அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நான் அது பண்ணது வேற மாதிரி இருந்தது. ஸோ அது நான் ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா கேமராமேன் அப்புறம் லொக்கேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சிரிச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரி ஒரு ஒரு ஜாலியான ஒரு ஒரு விஷயம் தான். எனக்கு திடீர்னு நீங்க சொல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகத்துல வருது, எங்க கெட்டப் சேஞ்ச் தான். இப்போ ஸ்டார் வேல்யூ இருக்கிற மூவி மட்டும் இல்ல, எல்லா மூவிக்கும் நமக்கு வர்றதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம கடந்துதான் வந்திருக்கணும். அண்ட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சினிமால மட்டும் இல்ல, எல்லா துறையிலயும் இருக்கு. ஆனா சினிமாலே அது நிறையவே தான் இருக்கு. அண்ட் எனக்கு என்ன சொல்லணும்னா, திறமையை பார்த்து வந்து ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அது மட்டும்தான் சொல்லணும், அவ்வளவுதான். இப்போ நெப்போட்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது இப்பவும் தான் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இப்போ நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னை விட திறமையான நிறைய பேர் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. நடிக்க தெரிஞ்சவங்க, அழகா இருக்கிறவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க திறமைக்கு மட்டும் வாய்ப்பு கொடுங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த நெப்போட்டிசம், இப்போ அவங்க பெரிய ஆளு இவங்க பெரிய ஆளு அப்படி கிடையாது. திறமைனா நடிக்க தெரிஞ்சவங்க, அதே மாதிரி இந்த துறையை விரும்புறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, அவ்வளவுதான். எனக்கு வந்து முன்னாடி எல்லாம் இந்த உர்வஷி மேம், ரேவதி மேம், சோபனா மேம் எல்லாம் பண்ண மாதிரி கேரக்டர்ஸ் வந்து பண்ண ரொம்ப பிடிக்கும். அதுக்காக விமன் சென்டர்ட் கேரக்டர்னு நான் சொல்லலை. இப்போ சில படங்கள்ல இருக்கும், அந்த அந்த படத்துல எதுக்குதான் ஹீரோயினை போட்டேன் அப்படின்னு கூட தெரியாது. அவங்களுக்கு அதுல நடிக்கிறதுக்கு வந்து எந்த ஒரு 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 ஸ்கோப்பும் இல்லாத ஒரு கேரக்டரா கூட இருக்கலாம். சரி, ஏதோ பேருக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த மாதிரி மூவி கிடையாது. எனக்கு வந்து சின்னதா இருந்தா கூட அது ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரோலா இருக்கணும், அந்த மாதிரி கேரக்டர் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. எல்லாரும் June 7 ஹரா மூவி தியேட்டர்ல வந்து பாருங்க. நன்றி. ஹாய், நான் வந்து சுவாதி, சுவாதிஎஸ் பிள்ளை. நான் வந்து கேரளா அலப்பின்னு வந்திருக்கேன். நான் வந்து இந்த மூவியில் ஹரா மூவியில் மோகன் சார் கூட மகளாக நடிச்சிருக்கு. அப்புறம் வந்து நான் இப்போ வந்து 10th படிக்கிறேன், 10th போகிறேன். அப்புறம் அப்பா அம்மா இருக்கு. அம்மா வந்து இந்த ஃபீல்டில் இருக்குது.
ஆக்சுவலி இப்போ நான் இருக்கிறதுக்கு ஸோ அம்மா இல்லை. பாப்பா வந்து ஹோட்டல் ஷெஃப் தான், துபாயில் இருந்து இப்போ நாட்டில் இருக்கு. அப்புறம் இந்த மூவியில் வந்து எனக்கு கவிதா அண்டி என்னோட ஆள் இருக்கு, ஸோ அவங்க கூட கொடுத்த ஒரு சான்ஸ் தான். அப்புறம் டேரக்டர் சார் பார்த்தேன், செலெக்ஷன் ஆயிடுச்சு. மோகன் சார் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்னால தானே, அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆக்டர். ஸோ அவங்களோட கூட மகளாக நடிக்கிறத அந்த லக்கு வந்து ஸோ அமேசிங், ஒரு கிரேட்ஃபுல். அப்புறம் வந்து இந்த ஒரு ரோல் எனக்கு கிடைச்சதுக்கு காரணத்துமே டேரக்டர் சார் தான். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டேரக்டர் சார், அப்புறம் எல்லாத்துக்குமே. அப்புறம் வந்து மோகன் சார் வந்து ரொம்ப ஜோலியாக இருக்கு. ஆக்சுவலி சீன் எடுக்கும்போது ஆள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பட் ஆள் ஜோலியாக ஃபன்னாக ஸ்வீட்டாக. அப்புறம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் இருந்தால் கரெக்டாக ஸ்வீட்டாக சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்வீட் ஸ்வீட்டு தான். டேரக்டர் சார் வந்து ரொம்ப ஜோலியானா, ஆனால் லொக்கேஷன் வந்து ஆள் ஸ்ட்ரிக்டாக தான். எல்லாத்துக்குமே ஜோலியாக ஸ்வீட்டாக. எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் மோகன் சார் மாதிரி தான், ஒரு அப்பா மாதிரி தான் டேரக்டர் சார் வந்து கரெக்டாக பர்சனலி. அம்மா இருந்து அம்மையும் கூட இருத்தி நம்மளை போய் கரெக்டாக சொல்லி தருவாங்க. ஸோ ஸோ சூப்பர். ஆக்சுவலி இதில் மோஸ்ட்லி எமோஷனல் சீனு தான், மோஸ்ட்லி எமோஷனல் சீனு தான் எல்லாத்துக்குமே. இந்த சாங் சீனு வந்து நீ நான் வந்து ட்ராக்கில் ஒரு டெட் சீன் இருக்கு. ஸோ அந்த ஒரு டைமில் வந்து மோகன் சார் வந்து ரொம்ப எமோஷனலாக, ஒரு அப்பா பொண்ணு ஒரு பொண்ணு வந்து டெத் ஆனது ஆ ஒரு டைம்ல அப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அப்போ மோகன் சார் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது எமோஷனலா. எங்கூட அம்மா வந்து ரொம்ப அழகியா வந்துடுச்சு. ஸோ அந்த டைம் அந்த ஒரு மாதிரியே ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஹார்ட் டச்சிங்காக இருக்கு. அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வந்து இந்த மூவி வந்து பார்க்கணும், பார்த்து சொல்லணும். அது வந்து அது மட்டும் இல்லை, மோகன் சார் வந்து கம்பேக். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாரும் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் நல்லா ஒப்பீனியன் சொல்லணும், கமெண்ட் சொல்லணும். தேங்க்யூ.